கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு, இருதயத்தை பார்க்கும் கண்கள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. ஒரு மனிதர் கடற்கரை ஓரமாக நடந்து அங்கிருந்த குகைக்குள் சென்று பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குகையில் ஒரு பையில் 20-30 களிமண்ணால் செய்யப்பட்ட உருண்டைகள் இருந்தன. அவை ஒரே மாதிரியாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தன. யாரோ களிமண் உருண்டைகளை செய்து அவற்றை வெயிலில் காய வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவனாக அந்த பையை வெளியே எடுத்து கொண்டு போய் ஒவ்வொன்றாக எடுத்து தன் கையினால் எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ அவ்வளவு தூரம் கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். ஒரு உருண்டை தவறுதலாக அங்கிருந்த கல்லின் மேல் பட்டு உடைந்தது. என்ன அதிசயம், அதுக்குள் இருந்து வெளியேறப்பெற்ற ஒளி வீசும் கல் தெரிய ஆரம்பித்தது. அதை கண்டவுடன் அவன் ஒவ்வொரு கல்லாக வேக வேகமாக அந்த கல்லின் மேல் போட்டு உடைக்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றிலும் ஒரு விலை உயர்ந்த கல் காணப்பட்டது. ஐயோ, மற்ற கற்களும் தான் தூக்கி எறியாமல் இருந்தால் எத்தனையோ விலை மதிக்க முடியாத கற்களை கொண்டு சென்றிருக்கலாமே என்று மிகவும் வருத்தப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் நாம் காண்கிற மக்களும் ஒரு உருவத்தை பார்த்து நாம் மதிப்பிடுகிறோம். இது ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாது என்று ஏன் நம்மையே பார்த்து நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம். ஒரு அழகற்ற மனிதனையோ மனுஷியோ நாம் பார்க்கும்போது அவர்களை அழகுள்ள நன்கு உடையணிந்த மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இது முக்கியமில்லாது என்று கணித்து விடுகிறோம். அவருடைய உள்ளான அழகை கவனிக்க தவறுகிறோம். தேவன் படைத்த நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக தாளந்துகள் அடங்கியுள்ளது. நாம் பார்ப்பது வெளியே மட்டும்தான். ஒருவரையும் அவர்களது வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து எந்த முடிவிற்கும் வரக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். வேதத்தில் கூட தாவீதை பற்றி நாம் பார்க்கும்போது தாவீதின் வாட்டசாட்டமான பலசாலிகளான 7 சகோதரர்களையும் தேவன் இஸ்ரவேலில் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆம், தாவீது ஆட்டிடையனாக இருந்த போதிலும் தாவீது மனம் தேவனையே நோக்கி கொண்டிருந்தது. அதனால்தான் தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவீதை குறித்து சாட்சி சொல்ல முடிந்தது. அவன் ஆட்டிடையன் என்று தானே தள்ளிவிடவில்லை. தேவன் அவரை தெரிந்து கொண்டபடியால் தாவீதற்குள் இருந்த வெளியேற பெற்ற முத்துக்களாகிய சங்கீதங்களை நாம் இன்றும் வாசித்து களிகூற முடிகிறது. அப்படியே நாமும் வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போடாதபடி அவர்களுக்குள் மறைந்திருக்கிற தாளந்துகளை காண நம் ஒவ்வொருவருக்கும் தெய்வந்தாமே கிருபை செய்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நீர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் என்று வேதவசனத்தின் படிக்கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்த்து தீர்க்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, உம்மை போல இருதயத்தை பார்க்கும் நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுத்துருமப்பா. ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்டு மனுஷரால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு
தாவீதை ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்து உமது அழகான கண்கள் அவரை கண்டு ஆண்டவரே ஒரு ராஜாவாக உயர்த்தி அநேக சங்கீதங்களை எங்களுக்கு அவர் கொடுப்பதற்கு நீர் கிருபை செய்தீரேசப்பா. அப்படியாய் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தூக்கி எறியப்பட்டவர்களாய், ஆண்டவரே ஆகாதவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம் இசப்பா. ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தாளந்துகள் திறமைகளை நீர் வெளிக்கொண்டு வர சித்தமாக இருக்கிறீர்கத்தாவே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, வெளி தோற்றத்தை வைத்து நாம் எதையும் நிதானிக்காதபடி தீர்மானிக்காதபடி தேவன் காண்கின்ற வண்ணமாக நாம் மனிதரை காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.